மக்களோட மைண்ட் செட்டை ஆட்டோமொபைல் இன்ஜினியரால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பைக் வேணாம் அப்படின்னு டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னா நம்ம மக்கள் அதெல்லாம் முடியாது, எனக்கு அந்த பைக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ரீலான்ச் பண்ண வச்சிடுறாங்க. அப்படி தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேஷன் ப்ளஸ்ஸை வந்து திரும்பவும் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. சேம் அதே டிசைனில் வரக்கூடிய பேஷன் ப்ளஸ்ஸை தான் இங்கே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ 2023 பேஷன் ப்ளஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கோடிங் கற்றுக்காமல் நீங்களும் ஐடி வேலைக்கு ஈஸியாக ஸ்விட்ச் ஆகலாம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கோட கற்றுக்கங்க. அதுக்கு நீங்கள் அணுக வேண்டிய இடம் பெஸ்டெக் கிளாஸ் ரூம். டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவான ஷோரூம் அபிஎன்அபி மோட்டார்ஸ். ஹீரோ வெஹிக்கிள்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஹீரோ நிறுவனத்துக்கு பேஷன் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்ப்ளெண்டருக்கு அப்புறம் பேஷன், ஸோ இதுதான் வந்து இந்த 100cc ரூல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாடல் 2001 காலகட்டத்தில் இருந்து விற்பனையில் இருக்குது. 2020 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. அதாவது BS6 வந்து மாற்றினாங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு 110cc வந்து பேஷன் ப்ரோ அப்படிங்கிற மாடல் வந்து விற்பனையில் வந்துச்சு. ஆனால் மக்களுக்கு அந்த டிசைன் பெரிய லெவலில் பிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஹீரோ நிறுவனம் திரும்பவும் 2023 பேஷன் ப்ளஸ்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சேம் அதே டிசைன், ஸோ 2020 டிஸ்கண்டினியூ போனப்போ எந்த டிசைனில் இருந்துச்சோ அதே டிசைனில் தான் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு ரஜினி சார் ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவார்ல, ஸோ கபாலி எப்படி போனானோ அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த வெஹிக்கிள் எப்படி போணுச்சோ அதே மாதிரி அப்படியே 6.2 நார்ம்ஸில் இந்த வெஹிக்கிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட டிசைன் எப்படி இருக்குது? ஸோ நான் சொன்ன மாதிரியே எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கிராஃபிக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணாமல் அதே சேம் டிசைனில் தான் வந்து இப்போ 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹாலோஜன் ஹெட்லைட்ஸு, இண்டிகேட்டர் ஹாலோஜன் டைப்பு, அதேமாரி டெயில் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் டைப்பில் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து சிம்பிளான ஒரு டிசைன் அப்படி தான் சொல்லணும். ஆனால் இந்த டிசைன் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 2001 அவங்க லான்ச் பண்ண மாடல் பார்த்திங்க அப்படின்னா சிமிலராக இதே மாதிரி இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் தான் அதிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெஹிக்கிள் மெயினாக ஏன் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதோட கம்ஃபோர்ட் தான். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, பேஷன் ப்ளஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைனில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இப்போ இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்இடி ஹெட்லைட்ஸ்லாம் இந்த வெஹிக்கிளில் வந்து கிடையாது. ஸ்பீடோமீட்டர் செட்டப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செமி டிஜிட்டல், அதுக்கப்புறம் செமி அனலாக்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபியூல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலில் தெரியும், அனலாக்ல வந்து ஸ்பீடு தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் i3s டெக்னாலஜியோட தான் இந்த வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. i3sக்கான பட்டன்ஸ் ஆல்சோ இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட் வந்து 790mm, ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு சீட் ஹைட்டுன்னு சொல்லுவேன். ஸோ என்னோட ஹைட் வந்து 5.8. ஸோ எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். தாராளமாக கீழே ரெண்டு காலையுமே வந்து வைக்க முடியுது. சீட்டோட குஷனிங் லெவல்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா குஷனிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மார்க்கெட்டிங் ஜாபில் இருக்கீங்க, அதிகமான கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே கவர் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நிறைய பேர் மார்க்கெட்டிங் ஜாபில் இருக்கிறவங்க தான் இந்த வெஹிக்கிள் வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா நான் மார்க்கெட்டிங்கில் இருந்தப்போ என் கூட நிறைய ஆஃபீஸ் கொலீக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு ஃபெமிலியரான ஒரு மாடல் தான் சொல்லணும். ஹேண்டில் பார் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருப்பாங்க. உட்கார சீட்டிங்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் நம்ம ஸ்ப்ளெண்டர்லாம் பார்க்கக்கூடிய அதே ஸ்விட்சஸ் தான், அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஹீரோ வெஹிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய சேம் ஸ்விட்சஸ் இதுதான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து சின்ன சின்ன குரோம் எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி இந்த டிசைனை வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் கொடுத்துருக்காங்க, எக்ஸாஸ்ட்டில் வந்து ஒரு குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெஹிக்கிளில் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபி கொடுத்துருக்காங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்வின் டியூப் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக்கு ஒரு சிட்டி பர்பஸ்க்கு ஏதுவாக இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப ஸ்டிஃபர்னு சொல்ல முடியாது, சாஃப்டர் சைடுன்னே சொல்ல முடியாது. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து 18 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 80/100 செக்ஷன் டயர்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 130mm ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து ரெண்டு வீல்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் IBS டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதாவது கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம். நீங்கள் ஒரு பிரேக் அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு ரெண்டு பிரேக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். ஸோ அந்த பிரேக்கிங் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் அப்படின்னு பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு 40-50ல வந்து நீங்க பிரேக் அப்ளை பண்றதுக்கு நல்லாவே இருக்கு அப்படினு சொல்லுவேன். அண்ட் இந்த பைக்ல பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்பீடுக்குலாம் வந்து செட் ஆகாது அப்படினே சொல்லுவேன். ஏன்னா அந்த பிரேக்கிங்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் தான். நீங்க ஆஸ் யூஷுவல் ஒரு 100cc பார்க்கக்கூடிய பிரேக்கிங் சிஸ்டம் தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஸ்ப்ளெண்டர்ல பார்த்த அதே இன்ஜின் செட்டப் தான். ஒரு 97cc கொண்ட இன்ஜின் தான் அதை பயன்படுத்திருக்காங்க. 8.02 PS 8.05 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஏர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு விவரிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்ப்ளெண்டர் வந்து ஒரு ப்ரூவன் வெஹிக்கிள். ஸோ அதில் இருக்க அதே இன்ஜின் செட்டப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. நான் ஆஸ் யூஷுவல் நிறைய பேர் வந்து பேஷன் வந்து ஓட்டி பார்த்துருப்பீங்க. இந்த 6.2 இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிஃபைண்டாகவே இருக்குது. ஒரு 40-50லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிஃபைண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மைனர் வைப்ரேஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருது. சிட்டி பர்பஸ்க்கு ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஏதுவாக இருக்குது. நீங்கள் வந்து 4 கியர் போட்டுட்டு ஒரு 25ல் மூவ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துலையுமே வந்து அந்த இன்ஜின் நாக்கிங் சவுண்ட்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளால் வந்து ஓட்ட முடியுது. அண்ட் பில்லியன் வச்சு நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துலேயும் அந்த 40-50 வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் எல்லாமே அட்டன் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் நல்ல ரிலேபிளான ஒரு இன்ஜினும் கூட இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம இந்த இன்ஜின் பார்க்குறோம். ஏன்னா இப்போ BS3 BS4 BS6ன்னு மாற்றங்கள் தான் வந்துகிட்டு இருக்குது. பட் இந்த இன்ஜின் செட்டப் வந்து நம்ம ரொம்ப வருட காலங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். பட் இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு BS6 ஸ்ப்ளெண்டர் யூசர்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் ஓகே, ரொம்ப பழைய லெவலுக்கு வந்து 2-3 லட்சம் கிலோமீட்டர்கள்லாம் ஓட்டக்கூடிய இன்ஜினாக இருந்துச்சு ஸ்ப்ளெண்டரோட பழைய இன்ஜின்கள். பட் இது அந்த அளவுக்கு ஓட்ட முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுற வரைக்கும் எதுவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய ஸ்ப்ளெண்டர் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் கொடுத்துட்டு ஸ்ப்ளெண்டர் எடுப்பாங்க. ஏன்னா அந்த இன்ஜின் ரிலேபிலிட்டிக்காகவே. பட் இந்த இன்ஜினுமே ஓகே அப்படின்னே சொல்லுவேன். ரிலேபிலிட்டி விஷயத்துலையுமே மைலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு 55-60 கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 115 கிலோ தான் வந்து வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டிக்குள்ளே ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கு எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 168 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேடு பள்ளமான பகுதிகளில் ஓட்டினா அண்டர்பில்லியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடியுமே படலை. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி மேக்ஸிமம் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85-90 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். பட் அந்த லெவலுக்கு சேஃப் கிடையாது. அதிகபட்சம் ஒரு 60 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதை ஓட்டுங்க. ஏன்னா பிரேக்கிங்லாம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 வரைக்கும் க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சிட்டி பர்பஸ்க்கு ஏதுவான ஒரு வெஹிக்கிள். ஓகே, சிட்டிக்கு ஏதுவாக இருக்குது அப்படின்னா இதில் ஹை ஸ்பீட் போக முடியாதா, ஹைவேஸ் போக முடியாதான்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்ப்ளெண்டர்லேயே வந்து லடாக்லாம் வந்து போகிறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் போகலாம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகி நீங்கள் இந்த வெஹிக்கிளை வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காமல் ஓட்டுற வரைக்கும் இந்த வெஹிக்கிள் ஒரு நல்ல வெஹிக்கிள் தான். ஓகே, ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸிங் தான். இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து 75,691 ரூபா எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோடு காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிலோ 1 லேக் ப்ரைஸில் தான் வந்து உங்களுக்கு வரும். இந்த ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலிடான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல ஒரு ரிலேபிளான வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பேஷனை வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கு வருவோம். இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வெஹிக்கிளில் வந்து ப்ளஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா நல்ல இன்ஜின், நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகே. மைலேஜ் விஷயத்துலையும் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். நெகட்டிவாக நான் பார்த்த விஷயம்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதில் வந்து எதையுமே நெகட்டிவாக சொல்லணும்னு தோணலை. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வெஹிக்கிள் மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு வெஹிக்கிள் அப்படி தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன மைனஸ் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ வருட காலங்களாக விற்பனையில் இருந்த ஒரு வெஹிக்கிள் 2020-2021லேருந்துனா கணக்கு பண்ணிங்க. கிட்டத்தட்ட 20 வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. 19 வருடங்களாக விற்பனையில் இருந்த ஒரு மாடல் தான் இந்த மாடலு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலுக்கு மைனஸ் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளில் வந்து கிடையாது. தாராளமாக இந்த வெஹிக்கிளை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஒரு சிட்டி பர்பஸ்க்காக ஒரு 100cc பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பைக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட கம்பேரிஷன் ஏதாவது வேணுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த வெஹிக்கிளோட கம்பேரிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரீசெண்டாக நம்ம ஒரு 100cc வெஹிக்கிள்ஸோட கம்பேரிஷன் வந்து பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் கேட்ட வெஹிக்கிளே இந்த வெஹிக்கிள் தான். ஏன் ப்ரோ இந்த வெஹிக்கிளை கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மேபி இந்த வெஹிக்கிளோட ஒரு கம்பேரிஷன் பார்க்கணுன்னா எந்த வெஹிக்கிளோட கம்பேரிஷன் பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.